Hello friends, welcome to Honey's Kitchen. இன்னைக்கு நாம நம்மளோட Honey's Kitchenல திருநெல்வேலி ஸ்டைல் கொலம்பு சாம்பார் எப்படி பண்றதுன்னு சொல்லிட்டு நாம பார்க்க போறோம். இது வந்துட்டு சூடு சாதத்து கூட ரொம்பவே நல்ல காம்பினேஷன். சோ வாங்க friends, நாம நம்மளோட ரெசிபிக்கு தேவையான இன்கிரிடியன்ட்ஸ் என்னென்னு சொல்லிட்டு இப்ப பார்க்கலாம். சோ நம்மளோட சாம்பாருக்கு தேவையான இன்கிரிடியன்ஸ் என்னென்னு சொல்லிட்டு இப்ப நாம பார்த்துடலாம். சோ நான் வந்துட்டு இன்னைக்கு வந்துட்டு ரெண்டு வெஜிடபிள் சாய்ஸ் பண்ணிருக்கேன். முருங்கைக்காவும் கத்திரிக்காவும் சாய்ஸ் பண்ணிருக்கேன். வெஜிடபிள்ஸ் உங்களோட சாய்ஸ், நீங்க எது வேணாலும் சாய்ஸ் பண்ணிக்கலாம். சோ முருங்கைக்காவை நான் இந்த மாதிரி குட்டி குட்டியா கட் பண்ணிருக்கேன். அதுக்கு அப்புறம் ஒரு அரை தக்காளியும் இந்த மாதிரி நான் கட் பண்ணிருக்கேன். ஆல்ரெடி நம்ம புளி ஆட் பண்ண போறோம். சோ நம்ம அதனால கொஞ்சமா தக்காளி ஆட் பண்ணா போதும். அப்புறம் கத்திரிக்காவையும் இந்த மாதிரி கியூப்ஸாக நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் வந்துட்டு சின்ன வெங்காயம், ஒரு மூணு சின்ன வெங்காயத்தை இந்த மாதிரி கொஞ்சம் குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு நம்ம சாம்பாருக்கு தேங்காய் அரைச்சி ஊற்ற போகிறோம். எங்களோட திருநெல்வேலி சைடில் தேங்காய் இல்லாமல் சமையலே கிடையாது. ஸோ தேங்காய் கூட நான் வந்துட்டு ரெண்டே ரெண்டு சின்ன வெங்காயம் வாசனைக்காக ஆட் பண்ணியிருக்கேன். அப்புறம் ஒரு அரை ஸ்பூன், ஒரு அரை டீஸ்பூன் சீரகம் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்களும் இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு கப் பருப்பு, துவரம் பருப்பு வந்துட்டு நான் ஆல்ரெடி வேக போட்டுட்டேன். அதுக்கப்புறம் ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளியை ஒரு 10 நிமிஷம் தண்ணியில் ஊற வச்சு எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ வாங்க நம்ம வந்துட்டு ஃபஸ்ட் நம்மளோட புளி தண்ணியில் மசாலாலாம் மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம். அப்போது நம்ம ஈஸியாக நம்மளோட சாம்பாரை செஞ்சு முடிச்சிடலாம். ஃபஸ்ட்டு பருப்பு வேக போட்டுருங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி புளியில் மசாலா மிக்ஸ் பண்ணிடலாம். ஸோ இப்போ வந்துட்டு நம்மளோட புளி தண்ணியில் ஒரு 1.5 ஸ்பூன் சாம்பார் பொடி ஆட் பண்ணிக்கலாம். நான் ஆல்ரெடி சாம்பார் பொடி ரெசிபி என்னோடய வீடியோவில் போட்டிருக்கேன். நான் அதோடய லிங்கை வந்துட்டு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ஷேர் பண்ணிடுறேன். ஒரு 1.5 ஸ்பூன் சாம்பார் பொடி போட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா ஒரு 1/2 ஸ்பூன் சில்லி பொடி போட்டுக்கோங்க. உங்களோட உரைப்புக்கு தகுந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. இது குழம்புக்கு அப்படிங்கிறதுனால நம்ம வந்துட்டு எல்லாமே கொஞ்சம் தூக்கலாக இருந்தால் நல்லாயிருக்கும். ஆல்ரெடி நம்மளோட சாம்பார் பொடியில் நம்ம எல்லாமே மிக்ஸ் பண்ணியிருக்கோம். பட் டிஃபன் சாம்பாருக்கு நம்ம அந்த சாம்பார் பொடி மட்டும் ஆட் பண்ணால் போதும். இது வந்துட்டு சாதத்துக்கு அப்படிங்கிறதுனால நான் எல்லாமே கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன். அப்புறம் ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, அதுக்கப்புறம் கொஞ்சமாக காயம் வாசனைக்காக, அதுக்கப்புறம் இப்போவே இது கூடவே நாம் வந்துட்டு உப்பும் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம். உப்பு பார்த்துமா நீங்கள் டேஸ்ட் பார்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு போட்டுட்டு இதை இப்போ நாம் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம். அப்போ ஈஸியாக நாம் இதை அப்படியே ஊற்றிடலாம். எப்போவுமே இந்த மாதிரி கரைச்சி வச்சுக்கோங்க. அப்படி இல்லை நாம் வந்துட்டு அடுப்பில் இருக்கும் போது போட்டோம் அப்படின்னா பொடி வந்துட்டு கட்டி கட்டியாக ஆக ஆரம்பிச்சிடும். அதனால் எப்போவுமே இப்படி போட்டு டைல்யூட் பண்ணி வச்சுக்கோங்க. வாட்டரோட மிக்ஸ் பண்ணியாச்சு. சாம்பார் வைக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இதை வந்துட்டு மிக்ஸியில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கிரைண்ட் பண்ணிக்கோங்க. அப்போ ஈஸியாக இருக்கும் நம்மளோட ஒர்க்கு. தேங்காயையும் அரைச்சி எடுத்தாச்சு. நம்ம சாம்பார் செய்ய ஆரம்பிச்சிடலாம். ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி ஒரு கடாய் வச்சுக்கோங்க. கடாயில் கொஞ்சமாக வெஜிடபிள்ஸ் வதங்கிறதுக்காக ஒரு ட்ராப் ஆயில் போதும். நம்ம கடைசியில் தான் தாளிச்சு ஊற்ற போகிறோம். அதனால் இப்போ வந்துட்டு வெஜிடபிள்ஸ் ஒட்டாமல் இருக்கிறதுக்காக கொஞ்சமாக ஆயில் ஆட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம நம்மளோட வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஃபஸ்ட்டு வெங்காயம், வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் தக்காளி, ஸோ தக்காளியும் கொஞ்சம் வதங்கி இதானா போதும். ஏன்னா எல்லாத்தையுமே நம்ம எப்படியும் கொதிக்க தான் விட போகிறோம். அதுக்கப்புறம் கத்திரிக்காய் கூடவே முருங்கைக்காவையும் ஆட் பண்ணிடலாம். வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி வாஷ் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் வதங்கினா போதும். இப்போ நம்ம கரைச்சி வச்சுருக்கிற புளி தண்ணியும் இது கூட ஆட் பண்ணிடலாம். பண்ணிடுங்க. இப்போ இது நல்லா கொதிக்கட்டும், வெஜிடபிள்ஸ்லாம் வேகட்டும். அதுக்கப்புறமா தான் நம்ம பருப்பெல்லாம் ஆட் பண்ண போகிறோம். ஸோ இது நல்லா கொதி வரட்டும். ஒரு 5-10 நிமிஷம் ஆகட்டும். எப்போவுமே ஸ்டவ் டாப்பில் இந்த மாதிரி ஒரு ஸ்பூன் ரெஸ்ட்டோ இல்லைன்னா பிளேட்டோ வச்சுக்கோங்க. ஸோ அப்போ வந்துட்டு நம்ம நம்மளோட ஸ்பூன் இதில் வைக்கிறதுக்கு ரொம்ப வசதியாக இருக்கும். அப்படி இல்லைன்னா நம்மளோட ஸ்டவ் டாப் வந்துட்டு ரொம்ப அழுக்காகும். ஸோ இது வச்சுட்டிங்க அப்படின்னா நம்ம வந்துட்டு ஈஸியாக க்ளீன் பண்ணிடலாம். பருப்பை வந்துட்டு இந்த மாதிரி நல்லா வேக வச்சு ஒரு கரண்டியோட பின்பக்கத்தை வச்சு நல்லா மசிச்சு எடுத்து வச்சுக்கோங்க.
சாம்பார் வந்துட்டு நல்லாவே கொதிக்குது. நல்லா வெஜிடபிள்ஸ் வேகிற வரைக்கும் கொதிக்கட்டும். இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்கிற பருப்பையும் இது கூட ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி நல்லா குறைஞ்சிருச்சே அப்படின்னு சொல்லிட்டு நினைக்காதீங்க. நம்ம வந்துட்டு தேங்காய் அரைச்சி வச்சுருக்கோம். ஸோ அந்த மிக்சி ஜாரில் உள்ள தண்ணியும் நம்ம இதில் தான் ஆட் பண்ண போகிறோம். பருப்பு ஆட் பண்ணதுக்கப்புறம் நல்லா கொதி வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் வந்துட்டு நம்ம வந்துட்டு அரைச்சி வச்சுருக்கிற தேங்காய் பேஸ்ட்டு இது கூட ஆட் பண்ணிடலாம். கூடவே நம்ம தேங்காய் அரைச்சி ஊற்றின அந்த தண்ணியும் ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நல்லா எல்லா பக்கமும் மிக்ஸ் பண்ணிவிடுங்க. தேங்காய் ஆட் பண்ணதுக்கப்புறம் எப்போவுமே வந்துட்டு நம்ம ரொம்ப நேரம் கொதிக்க விடக்கூடாது. ஸோ அந்த தேங்காய் அந்த சீரகம் அந்த வெங்காயத்தோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் ஒரு நிமிஷம் லைட்டாக ஒரு சின்ன கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம வந்துட்டு இறக்கிடலாம். ஸோ இப்போ வந்துட்டு ஒரு கொதி வந்துருச்சு. ஸோ இப்போ வந்துட்டு நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொத்தமல்லி இலையை சூடாக இருக்கும் போதே போட்டுடலாம். அப்போ தான் அதோடய ஃப்ளேவர் வந்துட்டு நல்ல இதில் இறங்கும். நம்ம கடைசியாகவும் கொஞ்சம் கொத்தமல்லி ஆட் பண்ணிக்க போகிறோம். அதனால் நான் இப்போ பாதி கொத்தமல்லி தான் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம சாம்பாருக்கு தாளிச்சு ஊற்றிடலாம். எண்ணெய் சூடானதுக்கப்புறம் அதில் ஒரு ஸ்பூன் கடுகு உளுந்தம் பருப்பு. கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் கொஞ்சமாக சீரகம் வாசனைக்காக கடைசியாக கருவேப்பிலை இலை ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா பொரியட்டும். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப சூப்பராக நம்மளோட சாம்பார் ரெடி ஆகிடுச்சு. கடைசியாக கடுகு உளுந்தம் பருப்பையும் ஆட் பண்ணிக்கலாம். கடைசியாக நான் சொன்ன மாதிரி பொடியாக நறுக்கி வச்சுருக்கிற கொத்தமல்லியையும் இது மேலே ஆட் பண்ணி சூடாக சாதத்துக்கு கூட இதை சர்வ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.